ஹாய் வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வெண்பொங்கல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் மறக்காமல் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு வந்து பச்சரிசி எடுத்துக்கிறோணும் இதே இது வந்துட்டு பச்சரிசி குருணை விற்கும் அந்த மாதிரி குருணை போட்டோன்னா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஈஸியாக வந்துட்டு ஒரு மூணு விசில்லேயே வந்துட்டு நல்லா குழஞ்சிரும் கொழ குழா நல்லா பொங்கல் இருக்கும் கால் கப் அளவுக்கு வந்துட்டு நம்ம பாசிப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறோணும் ஃபஸ்ட்டு நல்லா ஒரு தடவை கழுவி ஊற்றிட்டு அடுத்து வந்துட்டு அஞ் இந்த அஞ்சு கப் அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறோணும் தண்ணி ஆட் பண்ணி லைட்டாக ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் க்ளோஸ் பண்ணி வச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு விசில் அளவுக்கு வந்துட்டு போடணும் விடணும் அஞ்சு விசில் போச்சுன்னா வந்து நல்லா வந்து பொங்கல் வந்து குள கொலான்னு வந்துட்டு நல்லா சூப்பராக வந்துடும் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து தாளித்து போடணும் நல்லா வந்து ஏரெல்லாம் போய் முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் இப்போ ஏரெல்லாம் போயிடுச்சு இப்போ வந்துட்டு பார்க்குறோம் எடுத்து பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு குழஞ்சி போ நல்லா வந்து சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் க கிண்டுறப்ப பார்த்திங்கன்னா தெரியும் நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து நம்ம தாளித்து போடணும் தாளிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுருக்குறோம் அப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகை வந்துட்டு நல்லா நுணுக்கி போடுறோம் ஏன்னா குழந்தைங்களாம் இருந்தால் எழுத்து போட்டுருவாங்க அது வந்து உடம்புக்கு நல்லதுன்றனால நுணுக்கி போடுறோம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சீரகம் ஆட் பண்ணுறோம் சீரகம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து சும்மா வந்துட்டு ஒரு ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு அளவுக்கு போட்டுக்கிறோம் இது வந்து ஆப்ஷனல் தான் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் இல்லைன்னா வந்துட்டு விட்டுறலாம் அடுத்து வந்து கொத்தமல்லி கொத்தமல்லி என்கிட்ட வந்து கொத்தமல்லி தான் இருந்துச்சு ஸோ கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன் புதினா போட்டோம்னா இன்னுமே வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஸோ புதினா என்னாலும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு நாலஞ்சு சும்மா வந்து குட்டி குட்டியாக வந்துட்டு இஞ்சியை கட் பண்ணி இதில் போட்டுக்கணும் போட்டு லைட்டாக நல்லா வதக்கி நெக்ஸ்ட் வந்துட்டு பொங்கலில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா கி கிண்டி விட்டோம்னா வந்து ரொம்பவே வந்துட்டு டேஸ்டியாக கலர்ஃபுல்லான பொங்கல் வந்துட்டு நமக்கு கிடச்சிரும் ரொம்ப அதாவது வந்துட்டு குழந்தைங்கள்லாம் கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அதாவது வெறும் பொங்கலே கூட குழந்தைங்களுக்குலாம் வந்து ஊட்டிடலாம் நம்மளால் வந்துட்டு சாம்பார் சட்னி வச்சுட்டோம்னா சான்ஸே இல்லை வயிறு வந்துட்டு ஃபுல்லாகிடும் போதுன்ற அளவுக்கு வந்துட்டு நல்லா சூப்பராக சாப்பிட்லாம் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக சூப்பராக வந்துட்டு பொங்கல் ரெடி ஆயிருக்குன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்